அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உணவு பதப்படுத்துகிற தொழில்களுக்கு இப்போ நிறைய மாவட்டத்திலேருந்து அழைப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்திலேருந்து வந்து அழைப்பு சொல்லலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கூட இது வந்து ஒரு இயர் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்கோ அது இல்லாத டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா கலை ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் எலிஜிபிளான ஒன்று தான். ஸோ நீங்கள் அறிவிப்பு வரலனாலும் நீங்கள் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இதில் வந்து நீங்கள் பழச்சாறு, பழக்கூழ், மீன் இறால் கொண்டு வந்து தொக்கு செய்கிறது, இல்லை இட்லி தோசை மாவு செய்கிறது, இல்லை கார இனிப்பு பண்டங்கள் செய்கிறது, இல்லை மாவு வந்து அரைச்சி விற்கிறது, எண்ணெய் வந்து அரைச்சி மரச்சக்கில் விற்கிறது, இல்லை தேனில் வந்து நெல்லிக்காய் போட்டு விற்கிறது, இந்த மாதிரி உணவு பதப்படுத்துகிற தொழிலை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 10 லட்சம் வந்து வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இதில் வந்து 10% தான் உங்களோட மதிப்பு, பாக்கி 90% வந்து பேங்க் லோனு. இதை வந்து நீங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து முன்னுரிமை கொடுத்து பண்ணினீங்கன்னா அந்த 10 லட்சம் இல்லாமல் ஒரு 40,000 வந்து உங்களுக்கு உதவித்தொகை மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் ஆல்ரெடி வந்து இந்த கடலை மிட்டாய் இல்லை பால்கோவா இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி, இப்போ புதுசாக பண்ண போகிறவங்களும் சரி, இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேவை இருக்கவங்க சிவகங்கை மாவட்டத்தில் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அந்த சிவகங்கை மாவட்டத்தோட நம்பரும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம்.